நான் தான் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல 16 வயசுல இருந்தே ஆன்மீகத்துல இருக்கறேனே அப்படி எனக்கு என்ன புரியல ஆனா இன்னமும் ஒரு நிறைவு இல்லாதனால தான் நம்ம தொலைவிட்டு இங்க வந்திருக்கோம் இப்போ எனக்கு டவுட்டே இல்லன்னா இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா சோ அப்ப என்னன்னா அங்க ஏதோ ஒன்னு இன்னும் ஷார்ட்டேஜா இருக்கு முழுமை அடையல இல்ல இவ்ளோதான்டா அப்படினு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஃபுல் ஸ்டாப் வெச்சு முடிக்கிற இது நமக்கு இல்லாம தான நம்ம தடுமாறோம் தொடர்ந்து கமா தான போடுறோம் இது அது ஏதோ இத விட அதுவும் அங்க சொன்னாங்க இத விட அது அங்க அத விட சூப்பரா எங்க போனாலும் ஒண்ணு இல்ல மக்களே எங்க போனாலும் நம்ம தான் அது இமயமலை கொண்டு போய் விட்டாலும் சரி அகத்தியர் குகைக்குள்ள கொண்டு போய் விட்டாலும் சரி பாபாஜி குகைக்குள்ள விட்டாலும் சரி நான் தானே கரெக்ட்டா நான் சொல்றது ஏன் மனசோட தான் நான் போக போறேன் கடவுளே வராரு இங்க வாசரவனாங்கறார் சாமி உட்கார் சாமின்னு தான சொல்றாரு என்ன பண்ண முடியும் ஹையஸ்ட் அவ்வளவுதானே சொல்றது புரியுதுங்களா சரி இப்போ சப்போஸ் நாம உயர்வாக மதிக்கக்கூடிய கடவுளே ஒருத்தர் வரார் யாரோ ஒருத்தர் எந்த எனியோ காட் வரட்டும் நாம என்ன செய்ய போறோம் சாமி வாங்க உட்காருங்க அவ்வளவுதானே சொல்ல போறோம் வேற என்ன செய்ய முடியும் வேற ஒண்ணும் அங்க இல்ல இவ்வளவுதான் மொத்த சமாச்சாரம் அதனால நம்ம இத புரிஞ்சிக்கிறது தான் அல்டிமேட் அதனால அதை என்ன நாம பாத்துற போறோம் சரியா அதனால பலகாலம் இங்க நம்ம பயிற்சி பண்ணதெல்லாம் தப்பு இல்ல நல்ல ஒரு அடித்தளத்தை நமக்கு பண்பட்ட நிலத்துல தான் விதை போட்டவனே கப்புன்னு முளைக்கும் அத மாதிரி நீங்க இப்பலாம் என்ன போட்டுக்கறாங்க உங்களெல்லாம் திருத்தி சீரமைச்சு நிலத்தை பகுத்து வச்சிருக்காங்க இப்போ நாம் ஒண்ணும் அத விதை கூட போறது இல்ல ஐயா சொல்வாரு நம்ம வேலை சிலை எல்லாம் வடிச்சி கண்ணுகிட்ட மட்டும் முடிக்காம இருப்பாங்க நம்ம வேலை கண் திறப்பது மட்டும் அப்படிம்பார் ஏனா மீதி வர்க்லாம் பிரிபரேஷன் வர்க்லாம் யார் பண்றாங்க அவங்க எல்லாமே நமக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க எத்தனை குருமார்களும் நமக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க கண் திறக்கிற வேலையில மட்டும் அங்க ஏதோ ஒரு தகராறு இருக்குது எல்லா சென்டர்ஸ்லயும் நாம என்ன பண்றோம் நீ அங்க இருந்தலாம் வர வேணாம் நீ அங்க இருக்கிற இடத்திலே இரு உன்னுடைய இத மட்டும் என்ன பண்ணிரோம் ஐ மட்டும் ஓபன் அப் பண்ணி விட்டுறோம் அப்படினு சொல்றோம் பயிர் வளந்து முதிர்ந்து கட் பண்ற நிலைக்கு வரும்போது நாம என்ன பண்றோம் கட் இந்த விதைச்சி வளத்துறதெல்லாம் யார் வேலை மத்தவங்க வேலை ஃபைன் கட் மட்டும் தான் நம்மளுக்கு புரியுதுங்களா அதனால அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்